பிரதோஷம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமான் மட்டும்தான், அந்த தெய்வ பேரானந்தம் மட்டும்தான் நம் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த பிரதோஷ தினத்தில் வந்துட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமது மனதில் ஆனந்தம் ஒரு உச்சத்தை எட்டும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. 4-6 அப்படிங்கிற அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான மனமுருகி வழிபடும் போது, சிவபெருமானோட அந்த நினைவிலேயே மூழ்கி இருக்கும் பொழுது, கட்டாயமாக நமக்கு அந்த பேரானந்தமானது கிடைப்பதற்கான வழிகள் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அற்புதமான சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த பிரதோஷ நேரத்தை குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உண்மையான அன்பை காட்ட வேண்டும். அவர் மீது உண்மையான அன்பை காட்டினால் போதுமானது. திருமண தோஷம் உடையவர்கள், நிலம் வாங்க விற்க முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய தினத்தில் போயிட்டு சிவாலயத்தில் சிவபெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உண்டாகும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ரொம்பவே சிறப்பான நாள் இன்று வந்து அன்னதானம் செய்வது வந்து மிகவும் உன்னதமான விஷயம். கோவிலுக்கு வருகின்ற அடியார்களுக்கு நீங்கள் செய்கின்ற அன்னதானமானது இறைவனுக்கே அமுது படைத்ததற்கு ஒப்பானது. அதனால் மறந்துவிட வேண்டாம். நல்ல சிந்தனையுடன் இன்றைய தினத்தில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற ஒப்பற்ற நூல்களை படிப்பதன் மூலமாக, இறைவனின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டிருந்து கிடைக்கின்ற ஆற்றலை உணர்வதன் மூலமாக பெரும் பாக்கியத்தை பெறுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றோம் நண்பர்களே. பூர்வாருகமிவ பந்த